வெல்கம் டு கேமிங் லெஜெண்ட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டியோ ஸ்குவாட் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் பயோ அடித்தோமா இல்லையான்னு வெயிட் பண்ணி, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். நம்ம தான் ஃபஸ்ட்டு. நம்ம மேட்ச்சில் போகலாம். நம்ம எங்கே இறங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ ஜோன் பார்த்து இறங்கியிருக்கோம். எனிமி அங்கே தான் வருவாங்க, அதனால தான் ப்ளூ ஜோன் ட்ரை பண்ணிருக்கோம். ப்ளூ ஜோன் இறங்கி பார்த்தா புல்லட் மட்டும்தான் கிடச்சிருக்கு. அப்படியே மாடிப்படி ஏறி போனால் ஏகே கிடச்சிது. அப்போடா ஏகே கிடச்சிச்சின்னு பார்த்தா பக்கத்துலேயே ஃபேமஸ்ஸு டூ ஸ்கோப்போடு கிடச்சிது அதுவும். அப்படியே கீழே இறங்கி போய் மூவ் பண்ணால் எனிமியை தேடி மூவ் பண்ணோம். ஸ்கேனரில் ஒரு எனிமி காமிச்சிது, அப்படியே ஸ்கேர் மாற்றிக்கிட்டேன். மூவ் பண்ணி இந்த மாடி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு மூவ் பண்ணோம். ஏன்னா டாப்லேருந்து அட்டாக் பண்ணால் ஈஸியாக ஹெட் ஷாட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இப்போ இங்கே ரெண்டு எனிமி ஓடி வந்துட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெண்டே ரெண்டு அடி மட்டும் வாங்கிட்டு ஓடிட்டான். ஸ்கேர் மாற்றி ஹெட் ஷாட், அவ்வளோதான். அதுக்கு தான் கொஞ்சம் டாப்லேருந்து நம்ம அடித்தோம்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு, ஹெட் ஷாட் வைக்கிறதுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி வாங்கிட்டு போனார்ல, அவரே வந்து இதை இவர் போட்டுருவார், இவரே முடிச்சிருவார். இப்போ அப்படியே மூவ் பண்ணால் மொத்தம் நாலு பேர் தானே, இப்போ ரெண்டு பேர் போட்டாச்சு, மிச்சம் ரெண்டு பேரை தேடி போனோம். நான் இதுவெல்லாம் போய் பார்த்தேன், இங்கேயும் இருக்க மாட்டான். இப்படி திருப்பியும் அதே வழியில் வெளில வந்து பார்க்குறப்ப ரைட் சைடில் இருப்பான் பாருங்க, அங்கே இருக்கான் பாருங்க. திருப்பியும் ஹெட்ஷாட் விடுவோம், ஹெட்ஷாட். அப்படியே திருப்பியும் அவனை தேடி மூவ் பண்ணால் லாங்கில் இருப்பான் அவனோட ஸ்குவாடு இன்னொருத்தன். அவன் எங்கேயோ அடி வாங்கிட்டு தான் வந்திருப்பான் போல். நம்ம அடிச்சு ரெண்டு அடியிலே செத்துட்டான். 24-24 தான் குறைஞ்சிது. அதில் பவுண்டி டோக்கன். அப்புறம் இதில் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சு கன்னே யூஸ் பண்ணல நான், வெறும் இந்த லாங் ரேஞ்ச் ஏகே ஸ்கேரல் மட்டும்தான். ஷார்ட் ரேஞ்சு கன்னே யூஸ் பண்ணல நான். என் கூட டியோ ஆடினவர் ஆனால் யூஸ் பண்ணியிருந்தார், நான் யூஸ் பண்ணல. ஸ்கேரில் ஏகே வச்சு தான் கடைசி வரைக்குமே விளாண்டுருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணி போயாச்சு. அந்த ஒரு ஸ்குவாடை முடிச்சுட்டு அப்புறம் அடுத்தது இங்கே வருவோம். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோ அங்கே இனிமே இருப்பான் பாருங்கள், அந்த வீட்டுக்கிட்ட மர வீட்டுக்கிட்ட இருப்பான். நல்லா அடி வாங்கிட்டு போயிடுவான், தப்பிச்சிருவான் அந்த இடத்த விட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மலை மேலே இருப்பாங்க பாருங்க, செம்ம அடி விழுவான். அந்த இடத்துல நான் குச்சிருவேன், ஆனால் அதையும் ஓசிக்கல் எடுத்துருவான் அவனும். நாக்கா பார்த்தீங்கன்னா இங்கேயும் அடி வாங்குவான். இப்போ 30-30 போச்சு, அப்பையும் ஓடிட்டான். பார்த்தீங்கன்னா செம்ம அடி விழுவேன் எனக்கு. இப்பயும் நான் ட்ரை பண்ணுவேன் ஷூட் பண்ணுறதுக்கு, முடியாது அந்த இடத்துல. பார்த்தீங்கன்னா மேலே ரெண்டு பேர் இருப்பாங்க, ஃபுல்லாகவே டோட்டலாக ரெண்டு பேர் இருப்பாங்க, வந்துட்டுருக்காங்க. நான் ஷூட் பண்ண ட்ரை பண்ணுவேன், பார்க்காமலேயே ஒன்றுமே படாது. என் மேலே ரெண்டு அடி விழும், திருப்பியும் என் மேலே தான் விழுது. இப்போ தான் விழுந்தது, பார்க்கலாம் பார்க்கலாம். நாக்கு நாக்டவுன், நாக்டவுன்.
மேலே மூவ் பண்ணிருக்கோம். நாக்காய் இப்போ கில் எடுத்தாச்சு. இப்போ கீழேருந்து ஒருத்தன் அடிப்பான், ஆனால் கடைசி வரைக்குமே அவனை கில் பண்ண மாட்டோம். தேடி பார்ப்போம், அப்பயும் தெரியாது எங்கே இருக்கானே. கீழே தானே அடிச்சான்னு பார்ப்போம், தெரியாது எதுவுமே. இனிமே எங்க இருக்கானே தெரியாது. அதனால இவனை அப்படியே விட்டு கிளம்பியாச்சு அந்த இடத்த விட்டு. அந்த இடத்த முடிச்சுட்டு இங்க வந்தாச்சு. பாத்தீங்கன்னா கிளாக் டவர்லயே இனிமே இல்லைன்னா பாத்துக்கோங்க. அங்க ஒரு கார் மூவ் ஆச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்கிற வழி கில்லுமே எனக்கு வராது, ஃபுல்லாக நாக் டவுனு. அவனை கில் பண்ணிட்டு அப்படியே மூவ் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எனிமி சம்மாட்டிடுவான். ஆ, இந்த கில்லுமே எனக்கு வராது, இதையுமே அவர் எடுத்துருவாரு. அப்படியே மூவ் பண்ணுவோம். அப்பா எவ்வளோ க்ளோவாக இருப்பாருங்க அவன்ட. அப்படியே மூவ் பண்ணுவோம். ஆ, கார் கார் கார், தூரம் அடிப்பாரு, நானும் அடிப்பான். இங்கே இறங்கிட்டான் பாருங்க ஒருத்தான். அவனை கில் எடுத்துகிட்டு பின் பக்கத்துலேருந்து வேற ஒருத்தன் அடித்தான். பின்னாடி க்ளோவால் போட்டு உனக்கு கில் எடுத்துடலாம் பார்த்தேன். ஆ, கில் எடுத்தாச்சு. இப்போ அப்படியே மூவ் பண்ணுவோம். இதோ வாங்க வரா பாருங்க. இவன் தான் பின்னாடியிலேருந்து அடித்தது, அவரையும் அவர் கில் எடுத்துருவாரு. அவ்வளோதான், இதோட மூவ் பண்ணி போயிடுவோம். இதுக்கப்புறம் இங்கேயே பக்கத்துலேயே. ஆ, இப்போ அங்கேருந்து மூவ் பண்ணி இங்கே பக்கத்தில் அங்கே ஏர்ட்ராப் கிட்ட கார் வந்தது, அதை பார்க்க போனோம். நானும் ஏகே வச்சு அடிக்க ட்ரை பண்ணுவோம், ஹெட் ஷாட்டில் வைக்க முடியாது. செம்ம அடி விழும் பாருங்க, நல்லா அடிச்சிட்டாரு. அப்படியே மூவ் பண்ணி அந்த ஃப்ரிட்ஜ் இருக்கும் பார்த்தீங்களா, பார்த்தீங்கன்னா இப்போ அங்கேருந்து மூவ் பண்ணி அந்த கில் எடுத்ததுக்கப்புறம் மூவ் பண்ணி இங்கே வந்துட்டோம், பிரிட்ஜுக்கு மேலே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கீ இந்த பிரிட்ஜை விட்டு இறங்கவே மாட்டோம், இங்கேயே மேட்சே முடிஞ்சிடும், பொயாவே விழுந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் 5 3 பேர் இருக்காங்க, அந்த 3 பேருமே பிரிட்ஜு மேலேருந்தே கில் பண்ணிடுவோம், கீழேயே இறங்க மாட்டோம்னா பாருங்களேன். நாங்களும் தேடுவோம், கடைசியில் ஆளே தெரிய மாட்டான் எங்கே இருக்கானே. கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லை அவனை, ஆனால் கில் அடிச்சிருவோம். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. இதோ பாருங்க, அடுத்த ஜோனே விழுந்துருச்சு, இன்னுமே பார்க்கலாம் அவங்கள. இன்னும் 3 பேர் தான் இருக்காங்க. ஆ, பார்த்துட்டேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். க்ளோவால் போட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு க்ளோவால் தான் போட்டிருக்கான் அந்த இடத்துல. ஆ, க்ளோவால் தான் பாருங்கள். நானும் க்ளோவாலை பிரேக் பண்ணுவேன், அவன் கீழே க்ளோவால் போட்டுட்ருப்பான் பாருங்கள். ஆமாம், கரெக்டாக தான். ஆ, அங்கே பாருங்க, ஓ படவே மாட்டேங்குது அவன் மேலே. ஆ, பட்டு அவர் நாக்கு வச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் அவர். ஆமாம், நாக் தான். இந்த கில் எனக்கு வந்துடும். இன்னும் ஒரே ஒருத்தன், டியோ ஸ்குவாட் மேட்ச்சு. பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சு கன்னே எடுக்கல, அதில் ஏகே ஸ்கேரல் வச்சே
கடைசி வரைக்குமே வந்தாச்சு. அடிக்க ஆரம்பிச்சிட்டார், முடிச்சிட்டாரு பயா. இந்த மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.